பழம்புடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதை வந்து விதை போடுற கருவியும் செய்கிறோம். இது வந்து பீட்ரூட் விதை போடும் கருவி. இதை எல்லா விதமான விதையும் போடலாம். பீட்ரூட் விதை, பீட்ரூட் விதை, முள்ளங்கி விதை, இதெல்லாம் கொஞ்சம் விதை வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ரேட்டு. அப்போ நமக்கு வந்து இதில் ஸ்டோரேஜ் நிறைய நிற்கும். ஸ்டோரேஜை குறைக்கிறதுக்காக அதாவது டேங்குக்குள்ளேயே இன்னொரு டேங்க் செட் பண்ணியிருக்கோம். இது சாதாரணமாக எல்லா எல்லா விதையும் வாங்குற போடுற மாதிரி வாங்கினீங்கன்னா 7000 ரூபா. அடிஷனலாக இந்த மாதிரி சிறு விதை வந்து காஸ்ட்லியாக இருக்கிற விதை அதை போடணும் அப்படின்னா தொட்டிக்குள்ள ஒரு தொட்டி அமைச்சிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா வரும். எது வாங்கினாலும் 3 ஸ்பூன் தருவோம். எந்த விதமான ஸ்பூன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ விதையை கொட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 8000 ரூபா இதனோட விலை. 7000 ரூபா சாதாரணமாக வாங்கினா அந்த தொட்டி இல்லாமல் வாங்கினா தொட்டிக்குள்ள தொட்டி இல்லாமல் வாங்கினீங்கன்னா 7000 ரூபா. தொட்டிக்குள்ள தொட்டி அமைப்பு அமைச்சிருக்கும், அதனால் 8000 ரூபா. இப்போ பீட்ரூட் விதையை போட்டு ஊற்றி காட்டுறோம். மண்ணில் விழாது, இதில் வச்சு ஊற்றி காட்டுறோம். நாங்கள் கொடுங்க விதையை. விதையை காலியாக கொட்டிக்கணும். எடுத்துகிட்டு போய் நிறைய விதை போடக்கூடாது. அப்படி எடுத்தாக்கா டேங்கை ஒட்டி வெளியே வந்து இதில் வந்து வெளியே விழும். வெளியே விழுந்தால் அப்புறமா தலைகீழாக கீழே ஒரு சாக்கு போட்டு தலைகீழாக கொட்டிங்கன்னா உள்ளக்கிறது நமக்கு வெளியில் வந்துடும். ஓட்டம் இதில் வேறு இதிலேயே 1 ஸ்பூன் இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் எடுக்கும். இது வந்து 2 எடுக்கும். கட்டுப்பாங்க, க்ளோஸாக கட்டுப்பான். இந்த கேமரா எப்படி வரட்டான், இது மூலம் மட்டும்தான் இருக்கணும் அந்த கேமரா. அப்போ தான் கையில் எப்படி வைக்கிறாங்க சார் தம்பி? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நீ க்ளோஸாக கட்டுப்பா. 2 விதை எடுக்கும். இப்போ வந்து நாங்கள் இதில் பாருங்கள் மிஷினை ஊற்றி காட்டுறேன். இதில் வந்து வீல் மூலியமாக உருளுது, கையில் சுற்றலை. இந்த இவ்வளோ வேகம் போகும் விதை. இதில் பாருங்க கண்டினியூவாக கிடைக்குதான்னு பாருங்க. விதை ஒவ்வொரு முறையும் ஸ்பூனில் விதை எடுத்துட்டு வருதா? எடுக்குதுங்க சார். ஆ, கண்டினியூவா நல்லா க்ளோஸாக கட்டுப்பா. பீட்ரூட் விதை போடும் கருவி. அந்த விதை வந்து தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும், நிறைய போட வேண்டாம். தேவைக்கேற்ற மாதிரி மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அந்த டேங்க் சிறுசாக வச்சுருக்கோம். கடைசியில் விதை அதிகமாக மிச்சமாக கூடாதுன்றதுக்காக வேண்டி இதை நாங்கள் போட்டிருக்கோம். இதை நீங்கள் ஒன்று பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதிகமாக விதை போடணும் அப்படின்னா இதை இந்த ஓப்பன் டேங்க்கில் நீங்கள் கொட்டிட்டு விதையை எடுத்து போடலாம். இந்த டேங்கை கூட ரிலீஸ் பண்ணிடலாம். கடைசி டைமில் விதை இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த இன்னர் டேங்கை மாட்டி நீங்கள் போடலாம். அதனால் ஒன்றும் இல்லை. என்ன கட்ட நான் சொல்கிறது விவசாயிகளுக்கு புரியுதான்னு பாருங்கள். விதை போடுற டேங்க் இருக்குல்ல, அதாவது தொட்டி, தொட்டிக்குள்ளே ஒரு தொட்டி வந்து அமைச்சிருக்கோம். இந்த தொட்டியை வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில், கடைசி ஸ்டேஜில் இந்த தொட்டிக்குள்ளே ஒரு தொட்டி அமைச்சிருக்கோம். இது ஃபைனல் ஸ்டேஜில் மாட்டி கொடுத்தனா ஓட்டிக்கலாம். இப்போ 1 கிலோ விதை இருக்குன்னா நீங்கள் முழுசாக கூட கொட்டிடலாம். அதை கொட்டிட்டு விதையை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக மிச்சம் மீந்திருக்குல்ல அதையும் நம்ம எடுத்து போடணும் அப்படின்னா இந்த தொட்டியை மட்டும் நீங்கள் பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கடைசி டைமில் கட்டி மாட்டிக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 போல்டு தான். இந்த 2 போல்டை லூஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளே சொல்லிவிட்டு 2 போல்டு போட்டு டைட் பண்ணால் கடைசி நேரத்தில் மிச்சமாக்குறதையும் ஒரு 50 கிலோ மட்டும் விதை நின்றுட்டு மீதி விதையெல்லாம் எடுத்துடும். வேறு ஒன்றும் இல்லை. ஊட்டி கட்டுறோம் பாருங்கள். எடுத்த உடனே இதை இந்த டேங்க் தான் மாட்டி ஓட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அது உங்களோட விருப்பம் தான்.
நாங்கள் வந்து சாய்ஸ் சொல்கிறோம், இப்படியே செய்யலாம் அப்படி செய்யலான்னு சாய்ஸ் சொல்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு பார்த்து. நாங்கள் கோடு போடுறோம், நீங்கள் ரோடு போட்டுக்குங்க. இதை பாருங்கள், இப்போ அடைச்சி வச்சுருக்கோம், வேஸ்ட்டாக போயிடும் விதை. அதாங்க சுத்தினா விதை உறுதியாக அடுக்கு, தெரியுங்களா? க்ளோஸ் கட்டுப்பா, நான் மூணு மட்டுக்கா இப்படி இப்போ கையை சுற்றி காட்டுறேன். உறுதியாக விதை எடுக்குது, ரெண்டு விதை எடுக்குது. இப்போ இருக்கிற இது வந்து அரை அடி கொண்டு விழும். இந்த பல்சக்கரம் வந்து 22 பல், அரை அடி கொண்டு விழும். இல்லை 4.5 கொண்டு விழணும்னா இந்த பல்சக்கரம் தனியாக கொடுத்துருக்கோம், செயின் தனியாக கொடுத்துருக்கோம். இது வந்து 4.5 கொண்டு விழும். இதை மாட்டீங்கன்னா நெருக்கமாக விழும். இதோட நெருக்கமாக வர மாதிரி இல்லை, அப்படி வேணால் செஞ்சு தான் தரணும். 4.5 ஒரு விதை விழும் அது. இதை மாட்டினா இதில் 1:1 ஸ்பூனை கட்டிட்டுனா 9 கொண்டு விழும். இதான் இந்த வந்து இப்போ இருக்கிறது வந்து 12 ஸ்பூன் மாட்டியிருக்கோம். 6 ஒரு விதை விழும். அந்த 1 ஒரு விதை விழுனா 1:1 ஸ்பூனை கட்டிட்டீங்கன்னா 12 ஸ்பூன் இருக்கும். 1:1 கட்டிட்டீங்கன்னா 6 பதிலாக 1 கொண்டு விழும். 2 கட்டிட்டுனா 1.5 கொண்டு விழும். 4 ஸ்பூன் மாட்டியிருந்தா 4.5 விழும். ஒரே ஒரு இது 2 ஸ்பூன் மாட்டியிருந்தா 4.5 கொண்டு விழும். ஒரே ஒரு ஸ்பூன் மாட்டியிருந்தா 9 கொண்டு விழும். எல்லாமே இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த பல்லு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. தள்ளி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக் இருக்காது, அதே கட்ட காட்டுறேன். நாங்கள் அங்கே கவனிக்கணுங்க, வெட்ட விடுதான் பாருங்கள். விதை வந்து மொத்தத்துக்கே ஒருஞ்சி அடுத்து வந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவைக்கிற மாதிரி எங்கள் லேசை தூக்கி பிடிச்சி ஓட்டிக்கணும். இல்லை இதோட கம்மியாக எடுக்கும், ஒரு வேலை தான் எடுக்கணும்னு சொன்னாலும் எடுக்கும். வேற ஸ்பூன் இருக்கு, அப்போ ஒரு நாள் எடுக்காம போயிடுச்சுன்னா அங்கே காலியாக இருக்க இடம். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க சார், ஒரு ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்று தான் சார் உள்ளது. ஒன்று தானா? ஆமாம், இந்த ஒன்று உள்ளது ஸ்டார் மாதிரி இருக்கு, பெருசு பெருசாக இருக்கு. ஆமாம், இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுக்குது. அப்போ இந்த ஸ்பூனே கரெக்டு தான், இதே கரெக்டு தான் சார். ஓகேங்க சார், அது விவசாய முகத்தை காமிச்சு எந்த ஒன்று அவங்களுக்கு காட்டு, சும்மா காட்டு, இங்கே காட்டு. இந்த விவசாயி வந்து கேள்வி மார்க்கு வந்திருக்காங்க. என்ன ஒரு எஸ் அழகாபுரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது வாங்கிட்டு போய் இப்போ யூஸ் பண்ண போகிறாங்க. எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். அதிகமாக ஏக்கர் பல ஏக்கர் போடணும்னா இந்த தொட்டியை கழட்டி வச்சுருங்க. கடைசி மீற விதையை சிக்கனமாக போடணும் அப்படின்னு நான் மட்டும் இந்த டேங்கை மாட்டி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடியே ஓப்பன்லேயே போட்டு நீங்கள் இந்த டேங்க் எடுத்துட்டு எப்போதும் போலயே நீங்கள் கொட்டிட்டு விதையை யூஸ் பண்ணுங்கள். ஃபைனல் ஸ்டேஜில் மட்டும் அந்த டேங்கை மாட்டி யூஸ் பண்ணுங்கள். ஆரம்பத்திலே இதை மாட்டி யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாத்திலயும் வருதுல்ல. விதை போடும் கருவியில வந்து எள்ளு, நெல்லு, கொள்ளு, உளுந்து, தோர, காராமணி, சிறுதானியம் என்ன இருக்கோ எல்லாமே போடலாம். அது எதுக்கு தனித்தனியா ஸ்பூன் இருக்கு. விலை உயர்ந்த விதைக்கு மட்டும் டேங்குக்குள்ளேயே ஒரு டேங்க் தருவோம், அதுக்கு வந்து தனியாக வரும், 1000 ரூபாய் வரும் அந்த டேங்க் செய்கிறதுக்கு. அதில் வந்து அவ்வளோ அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது. இப்போ சாதாரண விதை காஸ்ட்லியான விதை இல்லை, அதாவது பீட் ரூட் விதை இல்லை, முள்ளங்கி விதை இல்லை, கம்மியான விலை விதை. நீங்கள் இது சூரியகாந்தி விதை கூட போடலாம், அதில் எல்லா விதையும் போடலாம். நாங்கள் வந்து உதாரணத்துக்கு கேப்பை சொல்லிட்டோம், அதாவது செவுறு சொல்லுவாங்க, கேழ்வரகு, கேப்பை, கெவுறு, ராகி, 3-4 இருக்கு அந்த அந்த ஒரு ரகத்துக்கு மட்டும். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பேர், கெவுறு, கேப்ப, ராகி, அதுவும் போடலாம். அதாவது எள்ளு போடலாம், எள்ளு அதுக்கு ஸ்பூன் இருக்கு. ஒரு எள்ளு மட்டும் எடுக்க மாதிரி ஸ்பூன் இருக்கு, ஒரே ஒரு நெல்லு மட்டும் எடுக்க மாதிரியும் ஸ்பூன் இருக்கு. புளிது இல்லை நெல் போடனாலும் போடலாம், ஒரு எள்ளு மட்டும் எடுக்க மாதிரியும் ஸ்பூன் இருக்கு, 10 நெல் எடுக்க மாதிரியும் ஸ்பூன் இருக்கு. நெல் எல்லாமே போடலாம். வரிசையாக போட்டால் வந்து விவசாயிக்கு வந்து நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, எந்த வெள்ளாமல் போட்டாலும் அது எள்ளோ, நெல்லோ, கொள்ளோ, உளுந்தோ, தவறையோ, காராமணியோ எது வந்தாலும்
அந்த நீங்க விவசாயம் பார்க்கும்போது விவசாயம் போடுறது வந்து எதுவா இருந்தாலும் வரிசையில் இருக்கணும். வரிசையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து களை எடுக்கிற செலவு வந்து 90% மிச்சமாகும். அதாவது 50% இல்லை 50% இல்லை 90% காசு மிச்சமாகும். வரிசையாக எந்த வெள்ளாமல் பட்டாலும் இதன் மூலமாக நாங்கள் தெரிவி வச்சுக்கிறோம். தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். இதிலே நாங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கி விற்கிற பிளாஸ்டிக் மிஷின் சைனா மிஷின் நாங்கள் விற்கிறோம். அது வந்து 7800 ரூபா. ரைட்டு, தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். அதோட விதை போடும் கருவி, கடலை விதை போடும் கருவி, கடலை பறிக்கும் இயந்திரம், கடலை உடைக்கும் இயந்திரம், கடலை தூத்தும் இயந்திரம், அனைத்து விதமான விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகளும் நாங்கள் உற்பத்தியும் பண்ணுறோம், வாங்கி வைக்கிறோம். தேவைப்படுற விவசாயம் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.